வணக்கம். இது என்ன பதிவு அப்புடின்னா, இப்போது சிலர் வந்து இது புலிக்கொரு மூலியை வீடியோ போட்டிருக்கு. அதாவது சில பேர் என்னங்கிறாங்க, சூரமுள் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிமுள், சூரமுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னமும் மூணு நாலு வகையான முள்செடிகள்லாம் இருக்குது. ஆனால் எதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது காட்டணும் இல்லையா? நல்லா பார்த்துங்க. என்னுடைய மற்ற சூரமுள்ளுக்கும் இது வந்து மரம் போல் வளரும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தண்டு, இந்த முள் தண், சூரிமுள்ங்கிறது சூரமுள், சூரிமுள்ங்கிறது கொடி, கொடி மாதிரி கொடி மாதிரி வந்து கொடி மாதிரி படரும். இந்த புளிக்குவாரி வந்து தண்டு போல தான் வளரும். கீழே நீங்கள் அடியில் வரைக்கும் பார்த்தாலும் இது தண்டாகத்தான் இருக்குமோ தவிர இது வந்து கொடி போல் வராது. அதாவது இந்த புளிக்குவாரி செடியை பொறுத்த வரைக்கும் இது இப்படி தண்டு போல் தான் இருக்கும். மேலே இந்த இது வளர வளர இது நல்லா பெரும் குச்சி போல் நல்லா வருமே தவிர இது கொடி போல் வளராது. அதனால் புளிக்குவாரி இது தான், இது வந்து தண்டு போல் வளரக்கூடியது. எல்லா செடியும் பார்த்திங்கன்னா தண்டு மாதிரி தான் இருக்கும். இது வளர வளர அப்படியே இது வந்து அப்படியே பெரிய குச்சியாக மாறி கட்டையாக மாறிடும். இதுதான் புளிக்குவாரி. இது நிறைய பேர் சூரியமுள்ளுங்க, சூரியமுள்ளுக்கும் புளிக்குவாரிக்கும் வித்தியாசம் தெரியணும். சூரியமுள்ளுக்கும் சூரியமுள்ளை வந்து சூரமுள் அப்படிங்கிற தனியாக இருக்குது. அதுக்கு வந்து கருப்பு பழம் பழுக்கும், பச்சை காய் இருக்கும். அதே தான் சூரியமுள்ளுக்கும், அதுலேயும் மிளகை விட கொஞ்சம் பெரிய சைஸில் காய் காய்க்கும். இதில் இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் இதில் பரிணாமம் இது எப்படி வளருது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு இந்த வேரை தோண்டி கொண்டு வேறு இடத்துல போட்டிங்கன்னா முளைச்சிக்கும். அந்த இது அப்படி வளரக்கூடிய செடி தான்.